கூடுவார் மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் ஷேப் பண்ணுவாங்க, புல் அதை மாதிரி ஓட்டி விடுவாங்க மிஷின் வச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக சாம்பிராணி புகை போடலாம், பாப்பாவுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஆல்ரெடி சளியாக இருக்கு இல்லையா, அதனால சரி கொஞ்சம் புகை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு புகை போட்டுட்ருக்கேன். சும்மாவே பண்ணனா காமிக்க மாட்டாங்க, அதனால வந்துட்டு டிவி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு புகை போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, 2 வீக்ஸாக உடம்பு சரியில்லாதான் ரொம்ப கேப் ஆகிடுச்சு, வீடியோவே எடுக்கலை நான். இனிமேல் எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் எப்போவுமே வீடியோ எடுக்கும்போது சொல்லிட்டே இருக்கேன், இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். பட் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு அப்டக்கல்ஸ் வந்து போயிடுது. ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டிகிட்டே இருக்காங்க. சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் வந்து ஹோம் டூர் போடணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் ஹோம் டூர் போடணும். ஓகேங்களா, சரி ஓகே. பாவம் ஒருத்தவங்க வந்து எப்பயோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாம்பார் ரைஸ் கேட்டாங்க, அட்லீஸ்ட் நான் நாளைக்கு வேணால் அந்த நான் நாளைக்கு எனக்கு ஆஃப் தான், ஸோ நாளைக்கு சாம்பார் ரைஸ் பண்ணனாக்க கண்டிப்பாக வந்துட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் சாம்பார் சாதமாக தான் கேட்டிருக்காங்க, அது கண்டிப்பாக நான் வந்துட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக என்ன வீக்கெண்டுங்கிறதுனால வஞ்சர மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். வெங்காயம், கத்திரிக்காய், அதுக்கப்புறமா கொத்தமல்லிலாம் வாடிடுச்சு, இனிமேல் தான் போய் செலவுலாம் வாங்கணும், இருக்கிறத வச்சு அப்படியே குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் தண்ணியில் போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை, உடச்ச கோதுமை போட்டு நைட்டுக்கு வச்ச கடலைக்கறி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு வாழைப்பழம். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது வரவு வந்திருக்கு. எப்பவும் போல் தான் மீன் குழம்பு வச்சேன், அதனால் அதெல்லாம் நான் கவர் பண்ணலங்க. அதோட ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு பாப்பா பார்க்கு கூப்பிட்டு போயிட்டேன். இதுதான் வந்து எப்போவுமே ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கோம். சரி ஒரு நாள் பார்க்குக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சரி சும்மா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கவர் பண்ணேன். பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு பாலு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி வழியில் தான் போவோம். இது வந்து கராமா பார்க்கு கிட்டே தான் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பார்க், ரொம்ப பெரிய பார்க்கு, நிறைய க்ரௌடும் போகும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்துட்டு பொரி அது மாதிரி ஏதாச்சும் கொட்டி வச்சுட்டு தண்ணி பாட்டில் வச்சு தான் கூப்பிட்டுருவோம். பாப்பா அப்படியே சாப்பிட்டுட்டே வெளியே பார்த்துட்டே வரும். இந்த ரூட்டில் தான் வந்து பாப்பா வந்து பார்க்கு கூப்பிட்டு போவேன். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோலரில் உட்கார வச்சுட்டு அவங்க பொறி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு பால்லாம் குடிச்சிக்கிட்டே வருவாங்க அழகாக. ஸோ இதுதாங்க நான் வர பார்க்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷாப்ஸ் தான் இருக்கும். இது வந்து பார்க்கிங் ஏரியா, கராமா பார்க்குன்னு இது மெயின் ரோட்லேயே இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு வரவங்க இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குள்ளார வரலாம். இங்கே மற்றபடி இந்த ஊஞ்சல், இந்த சீசா அதெல்லாம் எதுவும் இருக்காது.
நம்ம வச்ச குழம்பு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, மீனோட இருக்குது. அதுக்கப்புறம் ரைஸ் பேலன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ரைஸ் வைக்க போகிறேன் நாளைக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கும், அதுக்கப்புறமா வந்துட்டு நைட்டுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ரைஸே சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு மட்டும் ஒரு தோசை போட்டு மீன் குழம்பு தொட்டு கொடுத்துருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பிரான் தொக்கு. இது நான் ஏற்கனவே வந்துட்டு என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் பாப்பாவுக்கு தோசை ஊற்ற போகிறேன். பேன் வச்சுட்டேன். இந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா 20 grams வந்து டே டூ டேட தான் வாங்கினேன், நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா ரைஸ் வைக்கணும். குக்கர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரைஸ் வைக்கணும் நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கும். அதனால் நான் வந்து பால் வச்சுருக்கேன். மாவு வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பாப்பாவுக்கு தோசை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து துருகி வச்சுருக்கோம். இதையும் வந்து பொரியல் பண்ணணும் நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இங்கே வந்து தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டேங்க, தோசை கொஞ்சம் நல்லா வேகணும். அப்புறம் இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். ஒரே ஒரு குட்டி வெங்காயம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே பண்ண போகிறது, இதில் பாதி தான் பண்ண போகிறேன். இவ்வளோ தூரம் பண்ணால் வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சம் பாதி பண்ணிவிட்டு பேலன்ஸ் எடுத்து வச்சுருவோம். சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு, இது வந்து டின்னருக்கு முன்னாடி ஆக்சுவலி வெளில போனோம். சும்மா ஒரு ரவுண்ட் அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். அதை அப்படியே நாங்கள் கவர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மணி 6 தான், அதுக்குள்ளார ரொம்ப இருட்டிச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரோஜெனாவுடைய ப்ராடக்ட் தாங்க. நியூட்ரோஜெனாவுடைய ப்ராடக்ட்டு இது என்ன அப்படின்னா ஹைட்ரோ பூஸ்ட் சூப்பர் ஹைட்ரேட் ஃபார் ஹைட்ரேட்டட் அண்ட் சப்பல் ஸ்கின், 100% மேட் ஆக்டிவ் சீரம், அப்புறமா ஹைலர்னிக் ஆசிடும் இருக்குது. ஓகேவா, இது வந்து ரெக்கவரி மாஸ்க் மாதிரி. இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இது யூஸ் பண்ணும் போதும் கூட உங்களுக்கு காமிக்கிறேன், வேணா இப்போ கூட நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பட் 15 minutes வந்துட்டு வெயிட் பண்ணணும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் பண்ணியிருக்காங்கன்னா கிளென்ஸ் யுவர் ஃபேஸ், நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு பீல் ஒயிட் ஃபிலிம் பேக்கிங் ஃப்ரம் தென் மாஸ்க் ஷீட் அண்ட் டிஸ்கார்ட் ப்ளேஸ் ஹைட்ரோஜல் மாஸ்க் டவுன் ஆன் ஃபேஸ் அண்ட் லீவ் ஆன் 15 to 30 minutes. ரிமூவ் த மாஸ்க் அண்ட் மசாஜ் ரிமைனிங் ப்ராடக்ட் இன் டு ஃபேஸ் அண்ட் நெக். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபேஸ் இப்போதைக்கு வாஷ் பண்ணல, வைப்ஸ் இருந்துச்சுன்னா கூட நான் ஜஸ்ட். ஸோ நான் வந்துட்டு பாப்பாவுடைய வைப்ஸே இருக்குது ஓகேங்களா, வைப்ஸ் எடுத்து ஃபேஸ் வந்துட்டு ஜஸ்ட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பீல் ஆஃப் மாஸ்க் நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி போடுறது சொல்லிட்டு. சரிங்களா, இதில் பாருங்க எவ்வளோ அழுக்கு வந்துருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலி நேற்று வந்து நான் தலை குளிச்சேனா அதனால வந்துட்டு தலையில் எண்ணெய்லாம் வைக்கவும் அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்கு. குளிக்கணும், குளிக்கிறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கலாம். கழுத்து வரைக்குமே நான் தொடச்சிக்கேன். ஆக்சுவலி இங்கேயும் நல்லா தொடச்சிக்கலாம். இதில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ரேப்பை தான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி 2 pieces இருக்குது, டாப் பாட்டம் 2 pieces இருக்குது. கையில் எதனாச்சும் காரமாலாம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு போடணும், இல்லாட்டி வந்து இது நல்ல ஒரு சோப் சொல்யூஷன் மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி இங்கே ஒட்டுறது கழுத்து
ஆக்சுவலி இந்த ஐப்ரோஸ்லாம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கண்ணு ஓப்பன் மூக்கில் அது மாதிரி ட்ரீட் பண்ணுறது மூக்கில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நான் இந்த இடம் நல்லா பிடிச்சி இந்த இடத்துல அவங்க கால் போட்டது ஃப்ரீயாக விட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. போட்டது மாதிரி கிடைக்கல ஆக்சுவலி ஒயிட் கலர்னால என் ஸ்கின் கலர் மாதிரி பண்ணி நல்லா கேட்டா இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒன்றுமே பண்ணல, சோப்போ எதுவுமே போடல, நியூட்ரோஜனா பேஸ்ட் பேக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதை வச்சு அப்படியே ஸ்க்ரப் பண்ண, அது ஒயிட் கலராக இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படியே ஸ்கின்ல போட்டதுக்கப்புறமா ப்ளூ கலராக மாறிடுச்சு. அதை தூக்கி போட்டுட்டு நல்லா ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா அப்படியே மசாஜ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க, எனக்கு பிளாக்லாம் இருந்துச்சு இல்லையா, பிளாக் மார்க் அதெல்லாம் கொஞ்சம் போயிருக்கு பாருங்க. இது ஆக்சுவலி 2 days ஒன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்ல ப்ராடக்ட். ப்ரமோஷனுக்காக இல்லை, ரொம்ப காஸ்ட்லிங்க. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோலையோ இல்லை விலாக்லையும் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அண்ட் இந்த ஸ்டேட்யூன் ஃப்ரம் சாரஸ் வ்ளாக், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.